ஹே கைஸ், என் பேர் கார்த்திக். அண்ட் இவர் ஆப்வியஸ் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆஷ். இப்போ நேற்று சைனாவில் ரெட்மி நோட் எயிட் ப்ரோ ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் ஆச்சு. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஜென்ரலாக ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவில் ஸ்பெக்ஸ் பற்றி பேசிட்டு என்னோட ஒப்பீனியன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு பதில் ஒரு சின்ன டிஸ்கஷன் வீடியோ மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் ஃபார்மேட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபார்மேட் பற்றி? இந்த ஃபார்மேட் சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணையில் உங்களோட ஃபீட்பேக் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோ எப்படி போகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் ஒரு பெரிஸ்கோப் லைவ் ஸ்ட்ரீமும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்போது நீங்களும் வந்து லைவாக இதை நாங்கள் ஷூட் பண்ணையில் நீங்களும் லைவாக குவெஸ்டன்ஸ் கேட்கலாம். ஸோ உங்கள் குவெஸ்டன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ எனிவே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இவர் இன்னும் கொஞ்சம் லவுடாக பேசுவார். ஓகேயா, இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இப்போ ரெட்மி நோட் 8 பற்றி பார்ப்போம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நோட் 7 மாதிரியே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2.5D கிளாஸோட வருது. அப்புறம் வந்து ரெட்மி நோட் 7 அந்த மாதிரி இது வந்து ஸ்பிளாஷ் ஷீட்டோட வந்துருக்கு. ஓகே, ஸோ இங்கே டிஸ்பிளேயும் பெருசாக மாறல. இங்கே 6.3 inch டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் பேனல், மேலே நாட்ச் இருக்குது. ரெட்மி நோட் 7 மாதிரி அதே நாட்ச் தான். ஸோ இங்கே அந்த சைஸ் பெருசாக மாறின மாதிரி தெரியல. பேட்ரி 4000 mAh, அங்கேயும் சேஞ்ச் இல்லை. ஆனால் எங்கே சேஞ்ச் இருக்குன்னா உள்ள சிப். இங்கே ஸ்னாப் ட்ராகன் 665 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த 665 சிப் நம்ம இது வரைக்கும் ரெண்டு ஃபோனில் பார்த்துருக்கோம். Realme 5, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 665 சிப் ஃபோன். மீ A3க்கு ஒரு நாள் முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ஸோ எனிவே, இங்கே வித்தியாசம் என்னென்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே, Realme 5, இது ரெண்டுமே 720p டிஸ்பிளேஸோடு வந்த ஃபோன்ஸ். இந்த தடவை ஸ்னாப் ட்ராகன் 665 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோடு வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கணும். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் 665 660 ஒரு சின்ன அப்கிரேட். 660 ஃபுல் ஹெச்டியோட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது நம்ம ரெட்மி நோட் செவன் எஸில் பார்த்துருக்கோம். 660 லோவர் கிளாக் வேர்ஷனே வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட. அதை நம்ம வந்து ஜென் ஃபோன், மேக்ஸ் ப்ரோ M2லலாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். இங்கே இன்னொரு சேஞ்ச், இது வந்து இது 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லை, பட் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா தானே இருக்கும். கேமராஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மி 5 பார்த்த மாதிரியே 4 கேமராஸ், ஒன்று வந்து கண்டிப்பாக 48 MP, அடுத்து வந்து அல்ட்ரா ஒயிட் கேமரா, அப்புறம் மேக்ரோ லென்ஸ் அதில் வர மாதிரி, அப்புறம் வந்து ஒரு டெப்த் சென்சார். ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இங்கே உள்ள அந்த 48 MP கேமரா, இப்போ ரியல்மி 5 ப்ரோவில் நம்ம பார்த்த 48 MP சென்சர் சோனியோட IMX586, இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துட்டு இருக்க ஃப்ளாக்ஷிப் கேமரா. இங்கே வர 48 MP சென்சர் இப்போ நம்ம ரெட்மி நோட் 7 சைனீஸ் வெர்ஷன், இல்லை இந்தியாவில் வந்து ரெட்மி நோட் 7Sல சாம்சங்கோட ஐசோசெல் GM1 சென்சர் பார்த்தோம். அதோட அடுத்த ஐசோசெல் GM2 சென்சர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 48 MP இன்டர்போலேட்டட் ஆப்ஷன். இது வந்து F1.8 லென்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது அந்த 8 MP ஆப்ஷன் வந்து F2.2 வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 MP மேக்ரோ. ஸோ இது நம்ம ரியல்மியில் பார்த்த அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் 2 MP டெப்த் சென்சர் பார்க்குறேன். வீடியோ பாருங்க. கார்ட் செல்ஃபி டெப்த் சென்சர் பற்றி பெருசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை. செல்ஃபின்னு பார்த்தா 13 MP F2. ஸோ இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்னு வரையில சைனீஸ் ப்ரைஸிங் 999 yuan, 10,000 ரூபா. இது பேசிக்காக 4GB ரேம், 64GB வெர்ஷனுக்கு. இப்போ திருப்பியும் உங்கள் காதில் விழாத அதே வாய்ஸில் அவர் அடுத்த ப்ரைஸ் சொல்லுவார். 664 வந்து 1,199 yuan வருது. அது கன்வெர்ட் பண்ணால் 12,000 rupees வருது இந்தியன் ருபீஸ்க்கு. அடுத்து 6128 வேரியன்ட் இருக்குது, அது வந்து 1,399 yuan, அது வந்து 14,000 rupees வருது.
ஃபர்ஸ்ட் சேல் செப்டம்பர் 17. இது சைனாவில். ஸோ இங்கே வந்து இதே ப்ரைஸுக்கு இந்தியாவில் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெட்மி நோட் 7S இப்போ இந்தியாவில் 10,000 வித்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் லான்ச் ஆனது 11,000. சைனாவில் அது வந்து 999 yuan தான் வித்துட்ருக்கு. ஐ மீன் லான்ச் ஆச்சு. ஸோ இந்தியாவில் 1,000 rupees அதிகமாக வந்துச்சு. ஸோ மேபி இது இந்தியாவுக்கு வரையில் 1,000 rupees அதிகமாக வரலாம். பட் எனிவே, ஸோ அப்கிரேடாக பார்த்தா இது எப்படி இருக்குது? இது ஒரு நல்ல அப்கிரேடு தான். ஏன்னா இப்போது கேமரா வைஸ் பார்த்தாலும் இல்லை இது ப்ராசஸர் வைஸ் பார்த்தாலும் இது கொஞ்சம் நல்ல அப்கிரேடாக, அந்த 7 கொஞ்சம் நல்ல அப்கிரேடாக தான் தெரியுது. ஆனால் என்ன இப்போ 7 வச்சுருக்கவங்க இதை வாங்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, ரொம்ப மைனர் அப்கிரேட் தான். ஸோ ஏன்னா லுக்ஸ் வைஸ் பெருசாக எதுவும் மாற்றல. 660 to 665 ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி தெரியல. ஜிஎம் 7 இதுக்கு கேமரா அப்கிரேட் இருக்குது. பட் 7S இதுக்கு பெரிய அப்கிரேட் மாதிரி தெரியல. ஸோ 7 கூட வெறும் கேமராக்காக அப்கிரேட் பண்ண முடியாது. 2 எக்ஸ்ட்ரா சென்சர் இருக்குது. பட் எனிவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம். இப்போ அடுத்து எல்லாருமே வெயிட் பண்ணிருக்க ரெட்மி நோட் 8 ப்ரோ, அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து K20 மாதிரியே தான் இருக்குது. இதோட இங்கே கொஞ்சம் அந்த பின்னாடி அந்த ஃப்ளேர்லாம் இல்லை, கொஞ்சம் அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளாஸ் தான் யூஸ் கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாஸ் பெல்ட் திருப்பியும் கொரில்லா கிளாஸ் 5 தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்குது. டிஸ்பிளே ஆனால் இங்கே IPS LCD AMOLED கிடையாது. இங்கே அந்த பாப்அப் கேமரா மெக்கானிசம்லாம் இல்லை, நாட்ச் தான் வருது. இன் டிஸ்பிளே அதனால IPS LCDங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இப்போ டெக்னாலஜி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க LCD பேனல்ஸோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இன்னும் எந்த ஃபோன்லேயும் அது வரல. பட் அது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்ஸ்லையுமே நம்ம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இனி ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணமே வந்து AMOLED பேனல்ஸ் ரேட் அதிகம். ஸோ AMOLED இன்க்ளூட் பண்ணுனா அதுக்கு ரேட் அதிகங்கிறதுனால தான் வந்து இன்னமும் சில பிராண்ட்ஸ் LCD யூஸ் பண்ணி பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனிவே இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் பின்னாடி தான் இருக்குது. நாட்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் 6.53 inches. ப்ராசஸர்னு பார்த்தா இது வந்து ஒரு எல்லாரும் எதிர்பார்க்காததுன்னு மீடியா டெக்கோட ஹீலியோ G90T ப்ராசஸர். இது வந்து பார்த்தீங்கன்னா 730 ஈக்குவலண்ட்டான சிப், அது 730 அதுக்கு ஈக்குவலண்டாக வருது. ஆனால் பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தா இப்போ Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் லீக் ஆகிருக்கு. முதல் தடவையாக மீடியா டெக்கோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. இப்போது யூஸ்வலாக மீடியா டெக் ஸ்கோர்ஸ் வந்து CPU நல்லா இருக்கும். இப்போ GPU குவால்காம்க்கு அதாவது ஸ்னாப் ட்ராகன் சிப்ஸ்க்கு அந்த அட்ரினோ GPU காம்படிஷன் கொடுக்காது. பட் இங்கே இந்த லீக்கான ஸ்கோர்ஸ் GPU நல்லா இருக்குது. இந்த GPU ஸ்கோர்ஸ் இப்போ 730G கம்பேர் பண்ணியில் கூட பெட்டராக இருக்குது. ஏன்னா இப்போ GPU பார்த்தீங்கன்னா GSM அரினால லீக்கான ஸ்கோர்ஸ் 282,443, GPU ஸ்கோர் 79,688. இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 730G அதாவது ஓப்போ ரீனோ 2 GPU ஸ்கோரோட அதிகம், 63,211. ஸோ GPU பர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு பார்க்கல நல்லா இருக்கணும். ஆனால் மீடியா டெக் சிப்ஸில் நிறைய தடவை நல்லா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து ரீசெண்டாக P60 நல்லா தான் இருந்துச்சு. P70 நல்லா தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்த பல சிப்ஸ் இப்போ X10 வந்து நிறைய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. பட் அந்தளவுக்கு டெலிவர் பண்ணல. ஸோ கையில் கிடைக்கிற வரைக்கும் நான் ரொம்ப இதுக்கு மீடியா டெக்கை ரொம்ப நான் நம்ப போகிறதில்ல. இது 12 nanometers பண்ணியிருக்காங்க. வரட்டும். 2 A76 கோர்ஸ், 6 A55 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் பேப்பர் பார்க்க நல்லா இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்க்குற வரைக்கும் காத்திருப்போம். ஸோ அடுத்து வேற என்ன? லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. எஸ் ஸோ இப்போது ஷாமி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் மீடியா டெக் ரெட்மி நோட் லைனில் ஃபஸ்ட்டு ரெட்மி நோட்டில் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ரெட்மி நோட் லைனில் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு மீடியா டெக் சிப்பை. அதாவது இன்னும் எடுத்துகிட்டு வரல, இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதுதான் அப்போலேருந்து முதல் தடவை இந்தியாவுக்கு ஒரு ரெட்மி நோட் மீடியா டெக்கோடு எடுத்துகிட்டு வரதாக இருக்கும். நடுவில் சைனாவில் ரெட்மி நோட் வேரியன்ஸ் விற்றுருக்காங்க. பட் அப்போ எரிக்சனோட ஒரு லீகல் இஷ்யூ இருந்ததுனால இந்தியாவில் விற்கலை. ரெட்மி ஃபோன்ஸ் இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பேட்ரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
பேட்ரி ரெட்மி நோட் எயிட்டில் வந்து 4000 பார்த்தோம், இதில் வந்து 4500 கொடுத்துருக்காங்க. அது எதனால அப்படின்றது அதுக்கு வருவோம். ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்களா? அது டைப் சி பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு திருப்பியும் அதுதான் கேள்விப்படுறோம். அது இன்க்ளூட் பண்ணுறாங்களா இல்லையான்னு கிளியராக இல்லை. ஸோ இப்போ மிச்சம் சொச்சோன்னு பார்த்தா IP52 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மலையிலலாம் தாங்கணும் அப்படின்னு இதுவும் வந்து ரொம்ப கிளியராக இல்லை. இப்போ எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் சைனீஸ் வெப்சைட்டில் தான் இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேஷனில் சில விஷயங்கள் கிளியராக இல்லை. இது நாள் வர வர தான் கிளாரிட்டி வரும். என்எஃப்சி சப்போர்ட் இருக்கு, பட் மீஏ3லேயும் இருந்துச்சு, இந்தியாவுக்கு வரையில K20லேயும் இருந்துச்சு, இந்தியாவுக்கு வரையில ரிமூவ் பண்ணாங்க. மீஏ3 ஸ்டில் ஹாஸ் இன் இந்தியா, ரைட்? மீஏ3 இந்தியாவில் இன்னும் இருக்கு, பட் K20ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. K20 Pro ஆனால் மீஏ3 ஒரு மீ ஃபோன், K20 Pro ரெட்மி ஃபோன்ஸ், இதுவும் ஒரு ரெட்மி ஃபோன். ஸோ இந்தியாவில் இன்னும் இருக்குமா இருக்காதா எடுத்துகிட்டு வரையில் தெரியாது. ஸோ எனிவே இப்போ பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே அவங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து அதை பாசிட்டிவாக பார்ப்பாங்க, நான் கொஞ்சம் எல்லாமே நெகட்டிவாக. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பார்க்குறது எல்லாம் பார்க்குறதே ஒரு நெகட்டிவாக பார்க்குறதுனால இப்போது சரி. இப்போ இதை முதல்ல வந்து எல்லாரும் பார்க்கல வந்து நாலு இடத்த இன்னொரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு வந்து இங்கே நான் எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா, மீடியாடெக் ஜென்ரலாக பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா, மீடியாடெக்குக்கும் பேட்டரி லைஃப்க்கும் பிரச்சனை இருந்திருக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் இங்கே 4500 mAh கொடுத்துருக்காங்களா பேட்டரி தாங்கிறதுக்காக. மீடியாடெக்கோட பவரை தாங்கிறதுக்காக தான் இங்கே லிக்விட் கூலிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, இதெல்லாம் கையில் ஃபோன் கிடச்சி டெஸ்ட் பண்ணல தான் தெரிய வரும். இப்போதைக்கு இங்கே இன்னொரு ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா இங்கே அந்த 64 MP கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. இதுதான் ரெண்டாவது ஃபோன். 64 முதல் ஃபோன் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் ஃபோன் யார்? Realme XT. எஸ், Realme XT வந்து September 17 லான்ச் ஆகுது. ஆனால் அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணாங்கன்னு. இப்போ டக்குன்னு வந்து திடீர்னு இந்த ஃபோன் லான்ச் ஆகுது, GW1 சென்சரோட அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு வந்து அவங்க ஃபோனை கொஞ்சம் மீடியாவுக்கு அனுப்பிச்சு நாங்களும் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டு, ஆனால் எங்களோட அஃபிஷியல் லான்ச் வந்து 17 தான் அப்படின்னு ரியல்மி சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க அவங்க லான்ச்சை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. நம்மளுக்கு கன்சியூமராக எல்லாமே நல்லது தான், அடிச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன நல்ல ஃபோன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லது தான். ஸோ எனிவே இங்கே வந்து இப்போ நம்ம ரெட்மி நோட் 8ல பார்த்தா அதே 3 சென்சர்ஸ் தான் இருக்குது. 4 கேமரா செட்டப் பின்னாடி இருக்குது. அந்த வைட் ஆங்கிள், மேக்ரோ, டெப் சென்சர் இது 3 மாறலை, இது 3 அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ரைமரி சென்சர் மாறுது. ஸோ இங்கே ப்ரைமரிக்கு வந்து சாம்சங்கோட 64 MP ISOCELL GW1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்டரி அந்த வைட் ஆங்கிள் கேமரா, நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது பார்க்குறதுக்கு மீ A3ல உள்ள அதே சென்சர் மாதிரி தான் தெரியுது, K20ல உள்ளது இல்லை. ஸோ அது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். செல்ஃபிக்கு 20 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரைசிங்னு வரையில் திருப்பியும் உங்கள் காதில் விழாத மாதிரி சொல்கிறதுக்கு கார்த்திக். ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 664 1399 வருது. அது கன்வெர்ட் பண்ணால் 14000 ருபீஸ்க்கு வரும். 6128 வந்து 1599 1, அது வந்து கன்வெர்ட் பண்ணால் 16000. 8128 வந்து 1799 1, கன்வெர்ட் பண்ணால் 18000, ஒரு 2000 அதிகமாக வருது. ஸோ இப்போது 2000 அதிகமாக வருதா? என்ன 2000? ஓகே கூட ஓகே. இப்போ September 3rd சைனாவில் இது செயலுக்கு போகுது. இந்தியாவுக்கு வந்து 2 கழிச்சு இந்த ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி மனுகுமார் ஜெயின் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ரெட்மி நோட் எயிட் ப்ரோ பற்றி. இப்போது இது ஃபஸ்ட்டு ஃபோனாக இருக்குமா இல்லை அது ஃபஸ்ட்டு ஃபோனாக இருக்குமா? இது GW1 சென்சாரோட வருது. இந்தியாவில் XT ஃபஸ்ட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா September 17 லான்ச் ஆகுது. இந்தியாவுக்கு முதல்ல அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அட்லீஸ்ட் சேலுக்கு வருமானு தெரில. ஆனால் G90T இந்த சிப் வந்து Snapdragon 712 பெட்டராக தெரியுது. ஸோ ப்ரைசிங் வந்து ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 8 ப்ரோ பெட்டரான ஆப்ஷனாக தெரியுது. கண்டிப்பாக
ப்ளஸ் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு, ரியல்மி என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்கங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. பட் இவ்வளோ காம்படிட்டிவாக ரியல்மி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அப்போ ரியல்மி எக்ஸோ ரியல்மி எக்ஸை என்ன பண்ணுவாங்க? ரியல்மி எக்ஸ் இன்னைக்கு வித்துட்டுருக்க ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அப்போ ரியல்மி எக்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை ரியல்மி எக்ஸை இன்னும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்களா? அப்போ ரியல்மி 5 Pro என்ன பண்ணுவாங்க தெரில. அவங்க லான்ச் பண்ணிகிட்டு இருக்க ஸ்பீடுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்குள்ள ரியல்மி 6 Pro எடுத்துகிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபோனே லான்ச் ஆயிருக்கும் தெரியல, மாதத்துக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, 6வது மாதம் ரியல்மி 6, 7வது மாதம் ரியல்மி 7, 8வது மாதம் ரியல்மி 8. ஓகே, அடுத்த வருஷம் நம்ம ரியல்மி 13 Pro பார்ப்போம். ரியல்மி 8 Pro லான்ச்சில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நோட் எயிட் ப்ரோ பற்றி? இந்த ஃபோனுக்கு இந்த ஃபோன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்டேட்ஸை இப்போ அப்கிரேட்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ முதல் வீடியோங்கிறதுனால எப்படி இருக்குது திருப்பி அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது முதல் வீடியோ, அதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுதான் நான் இப்போ சொன்னேன், எனக்கு முதல் வீடியோ தான் சொன்னேன். எனக்கு முதல் வீடியோ நான் இந்த மாதிரி வீடியோ முதல் வீடியோ சரி ஓகே மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் இல்லை, அப்படியே போக அவுட். ஓகே ஓகே, யா எனக்கு வீடியோ பிடிச்சிருச்சு. க்ளோஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கிளிக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப். நீ சொல்றதுக்கே கிளிக் பண்ண மாட்டேன். வீடியோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டன். புரிஞ்சிருச்சுன்னா இது எப்படி நான் லைக் பண்ணுங்க இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க சொல்றதா? உனக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப், அப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். என் பேர் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பை. தி லாஸ்ட் என்டையர் செட், டு நாட் கட், தட் ஆல் கோஸ் இன் டு த வீடியோ. வீடுங்க இதுவும் போட்டாதீங்க, நானே கட் பண்ணுறேன். இதுவே சேர்த்து போடுங்கடா. அண்ணா அவன் மாறுங்க, நீ கட் பண்ணலாம்.